ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம உடல் எடை குறையிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சிம்பிள் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒன்று தான் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து என்ன நினைப்போம், நிறைய வெயிட் இருந்துச்சுன்னா எப்படியாவது வந்து வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிகிட்டே இருப்போம். ஆனால் அதுக்குள்ளே இது வந்து நம்ம எதுவுமே வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு வெயிட் வந்து கண்டிப்பாக குறையாது. அப்படியே வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக வந்து எப்பவும் போல் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் குறையாது. எதை செஞ்சாலும் முழு மனசோட நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு 3 months ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சும்மா பட்னி கிடந்து நம்ம சத்து இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு அப்படிலாம் இருந்தாலாம் வந்து நம்மளுக்கு வெயிட் குறையவும் செய்யாது, அப்படி குறைஞ்சாலும் அது நிற்கவும் செய்யாது. அது மாதிரி நம்ம ஹெல்தி வே எப்படி இல்லை, ஹெல்தி வேல வந்து நம்ம எப்படி வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம திங்க் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே போதும். அதை வந்து டெய்லி அதை இப்போ இந்த இதை ஃபாலோ பண்ணால் மறுநாளே வெயிட்டு குறையும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக வந்து அது நடக்கவே செய்யாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 3 months ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட வெயிட்டில் உங்களோட இன்ச்சஸ்லலாம் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சி தடால் படால் நம்ம எதுவும் செஞ்சோன்னா அது வந்து ஒரு யூஸும் இருக்காது. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். கவனமா கவனிச்சுக்கங்க. நம்ம எப்பவுமே வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே சுடு தண்ணி குடிக்கணும். அதாவது நம்ம ஹெவியா சாப்பிட்டாலும் சரி, லைட்டா சாப்பிட்டாலும் சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலுமே வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் அப்படிங்கறத பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை. நம்ம வந்து வேற எதை பத்தி திங்க் பண்ண தேவையில்லை. சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு கப் சுடு தண்ணி மட்டும் குடிக்கிற சூட்ல நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வெயிட் வந்து ஏறவே செய்யாது. என்ன நீங்க சாப்பிட்டாலும் அது வந்து ஈஸியா வந்து செரிச்சிரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துற மசாலாக்கள்ல வந்து ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா பட்டை. பட்டை வந்து உங்களால் எதுலலாம் ஆட் பண்ண முடியுமோ, நம்ம வந்து எப்படி கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணுறோமோ அது மாதிரி பட்டை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோ அல்லது வந்து பட்டையை வந்து எதுலலாம் சேர்க்க முடியுமோ அதுலலாம் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து ஈஸியாக குறையும். இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து 3 வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். 6 நீங்கள் கண்கூடாக வந்து உங்களோட வெயிட் லாஸை வந்து ஈஸியாக வந்து பார்ப்பீங்க. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை வெயிட்டு வெயிட்டு வெயிட்டு. இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லாம் வீட்லேயே இருக்காங்க. எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஏறும், ஏறதான் செய்யும். அது வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அல்லது பிள்ளைங்க சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் வெண்ணி குடி இதை பண்ண அதை பண்ண நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண அதாவது கண்டினியூஸாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட உடம்புல வந்து இல்லாத வியாதிலாம் இருக்குங்கிறாங்க. 30 மேலே ஆனாலே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடல் உழைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யணும் அல்லது வாக்கிங் போகணும், ஏதாவது உடற்பயிற்சி சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யணும், அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து அதிகரிக்கவே செய்யாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுடு தண்ணியில் நம்ம சீரகம் போட்டு குடித்தோன்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி செஞ்சு பாருங்க, 3 ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டை பாருங்க. கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டாலும் வந்து நீங்கள் அதுக்கு கவலையே பட மாட்டீங்க, நிம்மதியாக சாப்பிடலாம். ஒரு கப் அளவுக்கு வெண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு 5 அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் மஞ்சள் தன்மையாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம்
கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து ஜீரகத்தோடு சேர்த்து குடிச்சிடணும். குடிச்சிட்டோம்னாலே போதும். இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீரகம் வந்து எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், கொழுப்பு இதெல்லாம் வந்து கரைச்சிருது. உடம்புல வந்து மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தி நம்மளுக்கு வந்து செரிமானம் ஏற்கிறது. அதாவது உடம்புல வந்து ஏதாவது சாப்பிட்டோன்னா செரிக்காமல் இருந்துச்சுன்னா அதை வந்து செரிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செரிமான தன்மையை வந்து இது தூண்டி விடுது சீரகம். அதனால பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நாள் ஃபுல்லாக வந்து இந்த சீரக தண்ணியை வந்து ஒரு பாட்டில் அடிச்சோ அல்லது அப்பப்போ வந்து நம்ம ஜீரகத்தை போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 10-5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நல்லா அந்த ஜீரகத்தோட சாரெல்லாம் உள்ளே இறங்கிடும். அந்த மாதிரி நீங்கள் குடித்தாலும் சரி, நாள் ஃபுல்லாமே குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நம்ம வேற எதுவும் சாப்பிடாம முதல்ல வந்து இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்மளோட உடம்புல வந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியேறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை செய்யும் நம்ம உடம்புக்கு. ஏன்னா வந்து நம்ம குடிக்க குடிக்க தான் அதோட வேலைகள் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ நாள் கொழுப்பு கெட்டது எல்லாம் சேர்ந்துருக்கும் அதெல்லாம் கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நம்ம வீட்டு மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது அப்பப்போ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் 100% வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த சீரக தண்ணியை குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது டிப்ஸு தான் வந்து நம்மளோட ரெகுலர் லைஃபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மெனக்கெட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்மளால் வந்து தொடர்ந்து செய்ய முடியாமல் போகலாம். அப்போ வந்து நம்ம வந்து அதை விடும்போது திருப்பி வந்து நம்மளுக்கு வெயிட் அதிகரிக்கிறதுக்கு 1008 காரணங்கள் வந்து ஏற்படலாம். அதாவது வெயிட் அதிகரிக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதாக காரணமாக அமையலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பொருட்கள், நம்ம தினசரி சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு நம்ம வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், 100% வந்து உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கேன் எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சா கூட நீங்கள் வந்து இதை குடிச்சிங்க அப்படின்னா ஜீரக தண்ணிலாம் குடிச்சிங்கன்னா உங்களோட செரிமானத்துக்கு வந்து 100% வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமே வயிறு அப்செட் அப்படிங்கிற ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் இது வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும், நம்மளோட உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. அதனால நீங்கள் 100% துணிஞ்சு யூஸ் பண்ணலாம். நம்ம லைஃப் ஸ்டைலில் குட்டி குட்டி மாற்றங்கள் செய்கிறது மூலமாக நம்மளோட வெயிட் அப்படிங்கிறத வந்து ஒரு நார்மலான இதுலேயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலேருந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அது மாதிரி நான் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும், நீங்களும் பார்த்து பயன்படலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.